ஸோ வெல்கம் டு அட்லீஸ்ட் ஒன் யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டிலே எப்படி மெழுகுவத்தி செய்கிறதுன்னு சொல்லி நான் எங்கள் அம்மா கிட்டேருந்து கற்றுக்க போகிறேன். ஸோ அதுக்கான தேவையான மெட்டீரியல் எல்லாமே இங்கே மேலே வச்சுருக்கோம். ஸோ அம்மா சொல்ல சொல்ல நான் கற்றுக்க போகிறேன். சரி வாங்க பார்க்கலாம். இது வந்து என்னென்ன பொருள்லாமா வேணும்? ஃபஸ்ட்டு மெழுகுவத்தி செய்ய வேக்ஸ் கடைகளில் விற்கும். அப்படி கிடைக்கலன்னா நம்ம வந்து கோயிலில் போயிட்டு வேஸ்ட் மெழுகுகள்லாம் வாங்கின்னு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு தேவையான பொருள் வந்து வேக்ஸ், நூல்கண்டு, எண்ணெய் பாட்டிலு, கலர் வேணும்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். க்ரையான்ஸை யூஸ் பண்ணிக்கிறது, சிசரு, ஒரு நைஃப் ஒன்று. இதெல்லாம் என்னதுமா? இதெல்லாம் வந்து நம்ம வீட்டில் இருக்கிற ஷேப்பான ஒரு திங்ஸை வச்சு யூஸ் பண்ணிக்கிறது. ஓ, அந்த மோல்டு மோல்டுக்கு பதிலாக நம்ம இதை யூஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம் அப்படிங்க. ஓகே. இது வீட்டில் பண்ணுறதால நம்மக்கிட்ட மோல்டு இல்லை, அதனால் மாதிரியான ஒரு திங்ஸு வேஸ்ட் மெட்டீரியல் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இது என்ன விதமாக? இது இது வந்து கில்ட்டரு, சும்மா நம்ம டிசைன் பண்ணிக்கிறது. அதில் கேண்டிலுக்கு முன்னாடி ஒரு டிசைன் பண்ணிவிட்டு அதில் வேக்ஸ் ஊற்றி கேண்டில் பண்ணுறதுக்கு கேண்டில் பண்ணுறதுக்கு அந்த கில்ட்ரு யூஸ் பண்ணிக்கிறது. வேக்ஸ், இந்த வேக்ஸை வந்து அடுப்பு பற்ற வச்சு அதில் சூடு ஏற்றிக்கின்னு. சரி, ஓகே. அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி மோல்டில் எண்ணெய் தடவிடணும். தேங்காய் எண்ணெயை தடவிட்டு இந்த நூல்கண்டு வச்சுட்டு அதுக்கு மேலே அந்த காய்ச்சிய மெழுகுவத்தியை அதை ஊற்றணும். லிக்யூடாக இருக்கும், அதை ஊற்றிட்டோம்னா கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு தண்ணியில் வச்சு எடுத்து எடுத்தோம்னா அதோடைய ஷேப் வந்துடும். நம்ம வீட்டுங்களுக்கெல்லாம் இப்போ கரண்ட் இல்லாத டைமில் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஓகே, ஓகே. சரி, இப்போ இந்த ஒரு கேண்டில் வந்து செய்யறதுக்கு நமக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகும்? இப்போ இந்த இப்போ நீங்கள் வச்சுருக்கிற இதை படி பார்த்தீங்கன்னா எவ்வளோ செலவாயிருக்குன்னு கொஞ்சம் சொல்ல முடியுங்களா? ஒரு இது எனக்கு பொறுத்தவரையும் ஒரு 100 ரூபாய்க்கு மேலே எதுவுமே இல்லை. 100 ரூபாய்க்கு உள்ளார தான் இருக்குது. இந்த வேக்ஸ் பொறுத்தவரையும் 100 ரூபாய். இந்த மெட்டீரியல் நம்ம வீட்டில் வச்சுக்கிறத வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கெலாம் அதிகமாக எதுவுமே காசு கிடையாது. ஓகே, ஓகே. ஒரு 100 ரூபாய், 150 ரூபாய்க்குள்ளே நம்மளுடைய இத்தனை மெழுகுவத்தி செஞ்சிட முடியும். இத்தனை மெழுகுவத்தி செஞ்சிடலாம் இந்த வேக்ஸை வச்சு. ஓகே, ஓகே. சரி, ஃபஸ்ட்டு அந்த சூடு பண்ணி அதை மெல்ட் பண்ணுற அந்த ப்ராசஸ் பார்த்துடலாங்களா? சரி, ஓகே. இப்போ இந்த வேக்ஸை வந்து நம்ம சூடு பண்ண போகிறோம். போட்டு கேஸ் பற்ற வச்சுட்டு அதை கொஞ்சம் அடுப்பில் வச்சுட்டு சூடு நல்லா ஹை ஃப்ளேமில் வைக்கலாமா? ஹை ஃப்ளேமில் வைக்கலாம். கொஞ்சம் உருகினோடனே சிம்மில் வச்சுருங்க. எவ்வளோ நேரம் எடுக்கும்? ஒரு 10 நிமிஷம் இருக்கும். நம்ம இப்போ ஏன் பாத்திரம் சின்னதாக இருக்கிறதால அதிகமாக போட சூடு ஏற்றின பிறகு எப்படி இருக்கு தண்ணி போல அப்படி ஆகிடும். இப்போ நம்ம கடையில் மோல்டுன்னு வாங்கி அந்த மோல்டில் ஊற்றி நார்மலாக வெளியில் விற்கிறாங்களா? அந்த மாரி மெழுகு செஞ்சுக்கலாம்ல. அதனால் மோல்டு வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். மோல்டு காஸ்ட்லியாக இருக்கிறதால இப்போது நாங்கள் வந்து வெளியிலலாம் செஞ்சு கொடுத்துக்கிறோம். மோல்டு யூஸ் பண்ணி அதெல்லாம் ஒரு மெழுகுவத்தி 8 ரூபாய், 10 ரூபாய், 5 ரூபாய், 1 ரூபாய் மெழுகுவத்தி கூட செஞ்சு கொடுத்துருக்கோம். அது அவங்க எவ்வளோ தேவையோ அவ்வளோ ப்ராஃபிட் மார்ஜின் வச்சு அவங்க சேல் பண்ணிக்குவாங்க. இல்லை நீங்கள் கொடுக்கறது அதான் இந்த ரேஞ்ச், இந்த ரேஞ்சு 8 ரூபாய், 5 ரூபாய், 1 ரூபாய் கூட. 1 ரூபாய், 5 ரூபாய், 8 ரூபாய், 10 ரூபாய். வீட்டிலே இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி அதுக்கான எல்லாமே மெழுகுவத்தி பண்ணி பேக் பண்ணி கூட நம்ம கடைகளில் சேல்ஸ் பண்ணலாம். இது வீட்டிலே ஒரு சிறு தொழில் மாரி இதை கொடுக்கறது. ஒரு சில இடங்கள்லாம் ஆர்டர் கொடுக்க ரெடியாக இருக்கிறாங்க, அதை வாங்கி கூட நம்ம யூஸ் பண்ணி வெளியில் நல்லா சேல்ஸ் பண்ணலாம்.
இந்த பர்த்டேக்கெலாம் கேண்டில் பண்ணுறாங்கல்ல சின்ன சின்ன கேண்டில்லாம், அது கூட பண்ணலாமா? அதுக்கும் அது கூட மோல்டு வேணும். பண்ணலாம், எல்லாத்துக்குமே மோல்டு யூஸ் பண்ணிக்கலாம். மோல்டு இல்லாத பட்சத்தில் நம்ம வீட்டில் என்னென்ன பொருள் யூஸ் பண்ணுறோமோ, வேஸ்ட் மெட்டீரியல்லாம் தேவையில்லாமல் போட்டு வைக்கலாம், அதில் ஒரு ஷேப் கொடுத்து கூட நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா, இதில் இருக்கிற இந்த லிக்விட் ஃபார்மில் இருக்கிற அந்த வேக்ஸை எடுத்து ஒரு வேஸ்ட் ஜக்கில் ஊற்றி வச்சுருக்கோம். ஏன்னா இதுலேருந்து ஊற்றுறது கையில் சூடு தாங்க முடியாது அப்படின்றதால ஒரு வேஸ்ட் ஜக்கு. நீங்களும் வீட்டில் ஏதாவது வேஸ்ட் ஜக் இருந்துச்சுன்னா அதுலேருந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கங்க. சரி, நெக்ஸ்ட்டு இது அந்த மோல்டுக்கான ரெடி பண்ணுறது, திரி எப்படி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு முதல்ல ஃபஸ்ட்டு தேங்காய் எண்ணெயை தடவணும். தேங்காய் எண்ணெயை தடவணும். ஓகே. இது எதுக்கு தடவுறோம்னா, இதில் பாக்ஸில் ஒட்டாமல் கேண்டில் வந்து லூஸாக வெளியே வர்றதுக்கு இதில் நம்ம இந்த தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கிறோம். இப்படி யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த திரியை போடுறோம். திரி அது எந்த அளவுக்கு இருக்கணும், ஒரு அளவு அந்த அடியில் வரைக்கும் போகணுமா இல்லை? அடியில் வரையும் இருந்தால் நல்லது, ஃப்ரீயாக இருந்தால் நல்லது, எடுக்கிறதுக்கு நல்லா இருக்கும். இப்போ இந்த தீரியை வந்து இது உள்ள வச்சுட்டு இப்படி வச்சுட்டு இப்படி வச்சுட்டு இது மாதிரி சின்ன குச்சியில் நம்ம இப்படி கட்டி சுற்றி விட்டுக்கணும். தேவையான அளவு உள்ள வச்சுட்டு இப்போ சுற்றிட்டு இதை அப்படி வச்சுக்கணும். ஏன்னா நடுவுலையாக கொஞ்சம் நிற்கும், அதுக்கு தான். அப்படி ரொம்ப பெருசாக இருந்ததுன்னா கொஞ்சம் இன்னும் கட் பண்ணிட்டு கூட நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த லிக்யூடை இந்த மோல்டில் ஊற்றுறோம். பார்த்தேன் நம்ம இப்படி தேவையான அளவு ஊற்றிக்க வேண்டியது. இப்படி ஓரமாக இருக்குது அம்மா, பரவாயில்லையா? திரி நம்ம நடுவில் கூட இழுத்து விட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் திக்கான உடனே இழுத்து விட்டுக்கலாம். நடுவில் இப்படி ஏற்றினா கரெக்டாக வந்துடும். ஓகே ஓகே. அப்படி இல்லைன்னா இந்த இதில் இந்த இதில் இப்படி சுற்றி விட்டுருவோம். இது அந்த கலருக்காக என்ன பண்றீங்க? அந்த கலர் கிளிட்டர் அப்படியே உள்ள போட்டு லேசா இப்படி தடவி விட்டுக்கலாம். சும்மா ஒரு டிசைன் கோசரம் நம்ம இப்படி தடவிக்கிறோம். இப்போ சில கேண்டில் ஃபுல்லாகவே கலராக வரும்ல, இது அவுட்டர் லேயர் மட்டும் கலராக வரும்னு நினைக்கிறேன். இது வந்து அதுக்கு தான் ஃபுல்லாக கலராக வர்றதுக்கு நம்ம க்ரையான்ஸ் யூஸ் பண்ணுவோம். க்ரையான்ஸையும் சேர்த்து அந்த வேக்ஸ் கூட சேர்த்து மெல்ட் பண்ணி கலராக மாற்றிக்கின்னு ஊற்றணும். ஊற்றணும், ஆமாம். அதே மாதிரி அந்த க்ரையான்ஸையும் மெல்ட் பண்ணோம்னா அந்த கலர் என்ன கலர் நம்மளுக்கு தேவையோ அந்த கலரில் யூஸ் பண்ணுவோம். இது அந்த கிளிட்டர் மட்டும் யூஸ் பண்ணுறதால அங்கங்கே திட்டி திட்டா ஒரு கலர் அழகாக தெரியும். ஒரு ப்ளூனா ப்ளூ, மற்ற கலர் ரெட்டுனா அந்த மாதிரி தான். லிக்யூட் அப்படியே தண்ணியில் வச்சோம்னா சீக்கிரமாக கொஞ்சம் கூலிங் ஆகி அந்த ஷேப் கிடச்சிடும். நம்ம இப்போ அப்படியே வச்சுருக்கிறதால கொஞ்சம் லேட்டாகும். நம்ம வேறு மேலே வெயிலில் வச்சு செய்கிறோம், அதனால் சீக்கிரம் கூலாகாதில்ல. ஓகே ஓகே.
தண்ணி வச்சு உள்ளார வச்சுக்கலாம். கொஞ்சம் அப்படியே டைட்டாகும். அதோட இப்போ இதை காய வைக்க வேண்டிய வேலை தான். காய வச்சுட்டு அதுக்கப்புறம் தேவையான அது ஃபுல்லாக காய்ஞ்சதுக்கப்புறம் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் வேலை. சரி, இது கொஞ்சம் திக்காக இருக்குல்ல, அதனால் சீக்கிரம் காய்ஞ்சிடும். இந்த லிக்யூடில் ஊற்றினோம்னா சீக்கிரமாக நம்மளுக்கு ஆக்சுவலாக அப்போ இந்த ஸ்டேஜில் தான் நம்ம ஸ்டேஜில் தான் ஊற்றணும். கொஞ்சம் முன்னாடி ஊற்றுனதால எல்லாம் கொஞ்சம் லேட் ஆகுது காயத்துக்கு. இப்போ நீங்கள் வேறு மேலே போடுற அந்த கலர் உள்ளே இறங்கிடுமா? வேறு அது மேலே கூட நிற்கலாம். ஒரு அழகுக்கோசரம் நம்ம அதை பண்ணலாம். இந்த ஷேப் கிடைக்கும். அப்படியே இதெல்லாம் ஒண்ணா எடுத்துங்க. அப்படியே ஃபுல்லாக மூடிக்கிட்டே வருதுல. கொஞ்சம் காயம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆகும். தண்ணியில் வச்சா கொஞ்சம் சீக்கிரமாக ரெடி ஆகும்.